பைபிள் சொல்லுது மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். எப்படி வார்த்தை பாருங்க. இவனை போய் நீங்க சரியில்லாத ஆளுன்னு சொல்லலாமா? சாலமுன எழுதுறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். மனிதன் சஞ்சலப்படுறதுல என்னதானா வேஸ்ட்டு. ஆமாம், பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க, இப்போ நீ யோசித்துக்கிட்டு இருக்கதெல்லாம் வேஸ்ட்டு. ஏனென்றால் அதற்குரிய ஒரு சொல்யூஷனை ஏற்கனவே தேவன் கரங்களை தட்டி. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்களாம். நீ தேவர்கள் அங்க போயிடக்கூடாது. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு நாம் தேவர்களாக இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட், சந்தோஷம், சமாதானம் ஆறா நதியா ஓடும். எதை குறித்து உங்களுக்கு அவளை இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. சில நீங்கள் பாவியாக உணர்றீங்க, கர்த்தர் சொல்லுவார் நீ என்ன வேணாலும் உணர்ந்துக்க, ஆனால் நீ யார் தான், நீதிமான் தான். ஆண்டவரே நாளைக்கு இந்த பணத்துக்கு என்ன செய்வேன், நீ என்ன வேணாலும் கவலைப்பட்டுக்க, நான் வேணால் லைட்டை போட்டு கொடுக்குறேன், உட்காந்து கூட கவலைப்படு, ஒரு டீ கூட போடுத்தேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, நாளைக்கு கிடைக்குமான்னு கிடச்சி நீ யோசித்துக்கிட்டு இருக்க பற்றி அதை ஏற்கனவே நான் ரெடி பண்ணிட்டேன். கைத்திருங்க, ஆமென், ரெடி பண்ணிட்டேன். பைபிள் சொல்லுது மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். எப்படி வார்த்தை பாருங்க. இவனை போய் நீங்க சரியில்லாத ஆளுன்னு சொல்லலாமா? சாலமுன எழுதுறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். மனிதன் சஞ்சலப்படுறதுல என்னதானா வேஸ்ட்டு. ஆமாம், பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க, இப்போ நீ யோசித்துக்கிட்டு இருக்கதெல்லாம் வேஸ்ட்டு. ஏனென்றால் அதற்குரிய ஒரு சொல்யூஷனை ஏற்கனவே தேவன் கரங்களை தட்டி. ஆமேன், 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 ஆமேன். மனிதன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். இந்த ஒரு வசனத்தை நீங்க ஆழமா ஒரு ஒரு வாரம் மெடிடேட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலை எல்லாம் பஞ்சா பறந்துறேன். மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவன் சஞ்சலப்படுவதெல்லாம் வேஸ்ட்டு. தேவன் ஏற்கனவே அதை செய்து முடித்திருக்கிறார். இரண்டு ஸ்திரீகள் இயேசுவை கல்லறையில் பார்ப்பதற்கு கடந்து செல்கிறார்கள். அவர்கள் இருவரும் வழியில் என்ன செஞ்சுக்கிட்டே போகிறாங்களாம், நமக்காக அந்த கல்லை யார் புரட்டுவார், யார் புரட்டுவார், யார் புரட்டுவார்னு போயிட்டே இருக்கிறாங்க. புறவல்ல ஒரு டீ கடையை பார்க்குறேன், என்னமா ரெண்டு அம்மணிகளும் பேசிகிட்டே போகிறீங்க, இல்லை இந்த கல்லை யார் புரட்டுறது, அங்கே ரெண்டு டீ சாயா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்ல தெம்பாக என்ன செய்யுங்க, திரும்ப கவலைப்படுங்க. போகிறவில் டீயை குடிக்குது, பண்ணை சாப்பிடுது, திரும்ப யார் புரட்டுவார், யார் புரட்டுவார்னு ஒரு எத்தனை மைல் தூரம் நடந்தாயேன்னு தெரில. வழியெல்லாம் கவலைப்பட்டு வந்தாங்க, அங்கே வந்து நின்னப்ப அந்த கல் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டிருந்தது. மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் நடக்கணும்னு சொல்லி கவலையோடய போகிறீங்க, அது நடந்திருக்கு, அதுக்கப்புறமாச்சு அடுத்த விஷயத்துலையும் கவலைப்படாமல் இருக்கிறானான்னு பார்த்தா உடனே என்ன செஞ்சிடறான், ப்ரமோட் ஆகி அடுத்ததுக்கு போயிடுறான். பரவாயில்ல, இது நடந்துருச்சு, இனி அது எப்படி நடக்குமோ அப்படின்றான். அப்போ பிசாஸ் என்ன செய்கிறான், தன்னால் முடிந்த அளவு 365 நாட்களிலே 340 நாட்கள் அவனை எதிலே வச்சுக்கிறான், கவலையிலே வச்சுக்கிறான், பயத்திலே வச்சுக்கிறான். பயம்தான் பேசிக்கு கவலைக்கு. அப்போ பயம் வந்தோடனே கவலை வந்துடுது. நீங்கள் கேட்கிற எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்படவில்லை, நாம் விசுவாசிக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒன்று. முடித்ததை நம்பினால் விசுவாசம், நடக்கப் போவதை நம்பினால் நம்பிக்கை. நாம் நம்பிக்கையில் வாழவில்லை, நாம் விசுவாசத்தில் வாழ்கிறோம். நாளை உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், அந்த நம்பிக்கை. நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேனா, அது விசுவாசம். அப்போ இயேசு சொல்கிறாரு, உன்னை நம்புன்னு நான் சொல்லடா, நான் செஞ்சு முடித்தத விசுவாசி. உன் வாழ்க்கையெல்லாம் விசுவாசத்துலேயே வாழணும். ஆமாம், அஜித்தே விசுவாசத்துக்கு வந்துட்டாப்லண்ணா, நான் கூட தெரிச்சிக்கப்பட்டாரான்னு பார்த்தா, இல்லை விசுவாசம் படாண்டு பரவாயில்ல, புறஜாதியிலும் விசுவாசத்தில் என்ட்ரு ஆகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கெங்கேயோ தொடங்கும்னாயே,
உன் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன்ட்டார். இந்தியாவில் ஏழு ஏழு இடத்துலலாம் இருக்குது, மதுரையை சூஸ் பண்ணுறான். எவன் வேணால் சண்டை போட்டுக்கிருந்தான், கிளீனாக வந்துடும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வருதுன்னோ கிளீனாக வந்துருச்சு. அடுத்து வந்து எல்லா கண்ட்ரிக்கும் இங்கே விட்டுருவான் ஃப்ளைட்டு. எய்ம்ஸ் வந்துருச்சு. எத்தனையோ வருஷம் காவிரி தண்ணி காவிரி தண்ணி நாயன் குமாரசாமி மதுரைக்கு தான் வந்து சொன்னார் காவிரி தண்ணி திறந்து விடப்படும்னாரு. அப்படி ஆசீர்வதிச்சுட்டு அவன் கிளம்பியிருப்பேன். அதுலேயும் அவர் சொன்னார், காட்ஸ் கிரேஸ், பை காட்ஸ் கிரேஸ் இந்த வட்டத்துலேருந்து தண்ணி திறந்து விட்டுருவாரு. என் கிருபைக்கில் வந்துட்டு குமாரசாமி தண்ணி வந்துருங்க. ஆமின்னு சொல்லுவோம். ஆமாம், சென்னைக்குலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து சில நேரம் வந்து எதிரிகளே தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்கலாம். பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க, என் பேர் என்ன அண்ணா காய்பா, இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் ஒரு மனிதன் மறிப்பது நல்லதல்லவா அப்படின்றாங்க. ஆனால் ப்ராஃபஸி நம்ம அவர் யார், பொன் ராதாகிருஷ்ணா, ராதாகிருஷ்ணன் ப்ராஃபஸி சொல்லிட்டார். இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, சென்னை எவ்வளவு முக்கியமோ அரசியலுக்கு அதைவிட தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு நகரம் மதுரையை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. இதில் என்ன சந்தேகம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஆந்திரா கர்நாடகா கேரளாலேருந்து வரப்போகிறாங்களாம். காட்ஸ் ஓன் கண்ட்ரிலேருந்து நீ வந்து மாத்திரை வாங்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அநேக மாநிலங்களுக்கு ஆசீர்வாதமான நாடாக இருக்க போகிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அநேக நாடுகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமே, நாமே 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 அநேக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். எல்லா தண்ணீர் பஞ்சம் மாறும், எல்லா அணைகளும் நிரம்பும்,